வணக்கம், லைக் பவர் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறது வோல்டேஜ் எதுக்கு ஆம்ப் எதுக்குன்றத வந்து தெரியாத நண்பர்களுக்கோசரம் இந்த வீடியோ, தெரிஞ்ச நண்பர்களுக்கு இல்லை. ஏன்னா நிறைய வாட்டி வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறவங்க அந்த டவுட்டு கொஞ்சம் கேட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம மெயின் வோல்டேஜ் எடுக்கிற பார்த்தீங்களா, இப்போது இது வந்து 8 ஆம்பியரு 24 0 24. இந்த வோல்டேஜில் எடுக்கிறவங்க வந்து நம்ம இந்த சென்ட்ரல் டைப்பிங்கு நம்ம வந்து ஆம்பியர் எதுக்கு கூட்டுறோன்னா, நம்மளுடைய அவுட்புட்டில் போகிற ஸ்பீக்கர் கனெக்ஷனுடைய சவுண்டு எஃபெக்ட் வந்து நீங்கள் 8 இன்ச்சோ இல்லை 10 இன்ச்சு இப்படி நீங்கள் ஸ்பீக்கர் வந்து எந்த எஃபெக்ட்டுக்கு வேணுன்றது வந்து நீங்கள் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாரி ஆம்பியரை கூட்டுவாங்க. அந்த போர்டு வந்து அந்த ஆம்பியருக்கு உண்டான போர்டு வந்து வோல்டேஜ் உங்களுக்கு அதிகமாக இருக்க சொல்ல அதில் வந்து ஆம்பியர் நீங்கள் ஜாஸ்தி கூட்டி போட சொல்ல உங்களுக்கு சவுண்டு எஃபெக்ட் வந்து அதிகமாக கிடைக்கும். அதுக்கு தான் அந்த ஆம்பியர், ஸ்பீக்கருக்கு போகிறதுக்கு தான் ஆம்பியரு, நம்ம வோல்டேஜ் வந்து போர்டுக்கு போகிறது. அந்த போர்டு வந்துட்டு அவங்க ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் வரைக்கும் அசம்பிளிங், அதாவது வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு 24 வோல்ட் வரைக்கும் இந்த போர்டு தாங்கும், இல்லை ஒரு 35 வோல்ட் வரைக்கும் தாங்குகிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தான் வோல்டேஜ், ஏன்னா நம்ம உள்ள கரண்ட்டுடைய பவர் உள்ளே போய் அந்த போர்டுக்கு உண்டான பவர் கொடுக்கறதுக்கு வோல்டேஜு. நீங்கள் அவுட்புட்டில் ஸ்பீக்கர் வந்து நீங்கள் எந்த எஃபெக்டோடு கேட்கணுன்றதுக்கோசரம் தான் ஆம்பியர். நீங்கள் ஆம்பியர் கூட்ட கூட்ட உங்களுக்கு சவுண்டுடைய எஃபெக்ட் வந்து நல்லா தெளிவாக கிடைக்கும். குறிப்பிட்ட, அதாவது வந்து ஒரு 6 இன்ச்சு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஆம்பியர் இருக்குது, 8 இன்ச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு ஆம்பியர் இருக்குது, 10 இன்ச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்தமாரி 12 இன்ச்சு. இது வந்து நான் அந்த ஸ்பீக்கர் இன்ச்சு பிரகாரம் உங்களுக்கு ஆம்பியரும் நான் தெளிவுபடுத்துகிறேன் அடுத்த வீடியோவில். இது வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, நானும் வீடியோ வந்துட்டு இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ க்ளீனாக போடணும், அது செட்டு அசம்பிளிங் பண்ணி போடணுன்னு நினச்சேன். ஸோ இருந்தாலும் இந்த புதுசாக கற்றுக்கிறவங்க வந்து கொஞ்சம் அவங்களுக்கு தெரியல, அதனால் வந்துட்டு எதுக்கு வோல்ட் யூஸ் பண்ணணும் எதுக்கு ஆம்பியர் யூஸ் பண்ணுறாங்கன்றது வந்து தெரியல. அவங்களுக்கோசம் தான் இந்த சிம்பிளான அந்த விஷயத்த சொல்லணும், வேறு எந்த காரணமும் இல்லை. இது தெரிஞ்சவங்களுக்கு இல்லாதும் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 8 ஆம்பியரு 24 0 24 12 0 12 12 0 12. இது ஒரு விஷயம் சொல்லணும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த ரேட்டு பிரச்சனைலாம் கொஞ்சம் நல்லா எல்லாமே ஏறி இருக்குதுன்ட்டு. அது நிறைய நண்பர்கள் வந்து அதை புரிஞ்சிக்கிட்டு நம்மளுக்கு அவசரம் அந்த ஒரு புரிதல் நிறைய பேருக்கு வராது, ஆனால் நம்ம கஸ்டமர் எல்லாருமே வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி நம்மக்கிட்ட எடுக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ரெண்டாவது வந்து நம்ம கம்பெனியை பொறுத்தவளவுக்கு நீங்கள் கேட்குறதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஆம்பியரும் ஆகட்டும் வோல்டேஜ் ஆகட்டும் நாங்கள் கரெக்டாக கொடுத்து அந்த குவாலிட்டி எதுவும் மெயின்டைன் பண்ணிக்கிறோம். இன்னமும் சில பேர் வந்து அந்த டவுட்டு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா சில நண்பர் பாருங்கள், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட வந்து நீங்கள் என்ன கேஜி யூஸ் பண்ணுறீங்க என்ன டன்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்றது அவங்க கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து நாங்கள் வந்து இப்போ இது ஃபுல்லாக வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறோம் எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லிட்டா எங்களுக்கு இங்கே வேலையே இல்லை. இது சொல்கிறதால எதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இருந்தாலும் வந்து இப்போ உங்களுக்கு இந்த வோல்டேஜ் இந்த எனக்கு இந்த ஆம்பியர் வேணுன்றும்போது உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு இந்த கேஜில் பண்ணித்தர முடியுமான்னு எங்ககிட்ட கேளுங்க. எங்களால் முடிஞ்சால் பண்ணித்தர போகிறோம், முடியலனா இல்லைன்னு சொல்லிட போகிறோம். நாங்கள் என்ன கேஜி யூஸ் பண்ணுறோம், நாங்கள் என்ன கம்பெனி யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் வந்து நம்ம சொல்லணும் எங்களுக்கு அவசியம் இல்லை. நம்ம கம்பெனி ஒரு மேலே நம்பிக்கை வச்சுக்கிறவங்க நம்பி வாங்குறீங்க, நாங்கள் கரெக்டாக அந்த தரத்தை கொடுத்து நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இன்னமும் சில பேர் இந்த புதுசாக வரவங்க, நான் எல்லோரையும் சொல்லலாம் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் சில பேர்கள் இது வேணுமனே வந்துட்டு ஃபோன் பண்ணி எனக்கு இது அந்த கேஜ் சொல்ல முடியுமா, அதில் எவ்வளோ டென்ஸை சுத்த முடியுங்க அது சொல்ல முடியுமான்னா நம்பிக்கை இல்லாமல் அதை வந்து நீங்கள் கேட்டு என்கிட்ட வாங்குறதை விட நீங்கள் வாங்காமே இருந்துடலாம். ஏன்னா வச்சுக்க ஒருத்தருக்கு ஒரு மனது கஷ்டமாயிடுது, புரியுதுங்களா. நான் வந்து இப்போ நைட்டு அதுவும் வந்து இப்போ வந்து கால்ஸு பார்த்திங்கன்னா நான் அதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லிட்டேன், ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் பண்ணுங்கள், அதுக்கு மேலே பண்ணாதீங்கன்னு. 9 10 மணிக்கெலாம் ஃபோன் பண்ணால் நான் 9 மணிக்கும் வந்து செல்லு சைலண்டில் போட்டுடுறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே 8 மணிக்குள்ளே ஃபோன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணாதீங்க.
காலையில் பண்ணணும்னா 8 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஏன்னா எனக்கு வந்துட்டு நான் கஸ்டமருங்களுக்கு எவ்வளோ தான் உண்மையாக நம்ம இருந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தாலும் சில பேர் பண்ணுற ஒரு சின்ன சின்ன விஷயத்தால் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது, ஓகேங்களா? நான் வந்து உங்களுக்கு சந்தேகம்னு இருக்கிறவங்களை வந்து உண்மையாகவே வந்து நம்மக்கிட்ட எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு சந்தேகம் வந்துட்டு நீங்கள் வெளியில் மார்க்கெட்டில் வாங்கி அங்கே வந்து எதுனா உங்களுக்கு வந்துட்டு குறை நடந்துருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. நம்மக்கிட்ட வாங்க சொல்ல நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக தான் வீடியோ போட்டுருக்கிறோம். அதேமாரி இந்த காசு போடுற நண்பர்களுக்கு கூட சரி, ஒரு நாள் இருந்து 2 நாள் ஆனால் கூட நாங்கள் தெளிவாக க்ளீனாக தான் அனுப்பிச்சி விட்றோம். அது வாங்கியிருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் தெரியும் நாங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒத்துழைச்சி எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கிறோன்ட்டு. இந்த புதுசாக வரவங்க சில பேர் பண்ணுற மனசு கஷ்டம்தான் நம்மளுக்கு வந்து ஒரு வாட்டி ரொம்ப கஷ்டமாயிடுது. ஏன்னா நாங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கஸ்டமர் கால்ஸும் அட்டன் பண்ணிக்கின்னு ப்ரொடக்ஷனும் இங்கே கரெக்டாக பார்த்துக்கின்னு அதேமாரி வந்து குவாலிட்டி நாங்கள் செக் பண்ணி க்ளீனாக கொடுத்துன்னு எல்லாத்தையும் சமாளிச்சுன்னு நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். திரும்ப நைட்டில் வந்து கால் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ சார் டென்ஸை சுற்றுங்க, நீங்கள் என்ன கம்பெனி யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போகிறீங்க வரீன்னு இதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நம்ம வியூஸுக்கிட்டே நான் இந்த பதிலுக்கு உண்டான பதிலை நீங்களே சொல்லுங்கன்னு நான் ஒப்படைக்கிறேன். ஏன்னா நீங்கள் கமாண்டில் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் இந்த புதுசாக வரவங்களுக்கெல்லாம் நம்ம கம்பெனி பற்றி எந்த அளவுக்கு நினைக்கிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். அதாவது வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஏன்னா ஒரு 2-3 இடம் ஏமாந்துருப்பாங்க, அதை ஏமாந்துட்டு நம்மக்கிட்ட வர சொல்ல நாங்கள் என்னென்ன ரெஸ்பான்ஸில் தரல, எல்லா ரெஸ்பான்ஸும் கொடுக்குறோம். ஆனால் திரும்ப கேட்டதே கேள்வி கேட்டுன்னு இருக்காங்க. நாங்கள் சொல்லிட்டோம் அதில் என்ன யூஸ் பண்ணுறோம் போகிறோம் வரன்றது சிலது தான் சொல்லுவோம், சிலது சொல்ல மாட்டோன்ட்டு வீடியோவிலே நல்லா தெளிவாக சொல்கிறோம். திரும்ப அதே கேட்குறாங்க, இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது சொல்லுங்கள். ஏன்னா அவ்வளோ சந்தேகம் இருக்கிறவங்க வந்துட்டு அவ்வளோ மன கஷ்டத்தோடு வந்து நம்மளுக்கு ஃபோன் பண்ணி நம்மக்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை, ஓகேங்களா? சில சந்தேகத்தை தான் தீர்த்து வைக்க முடியும். சில சந்தேகங்கள்லாம் வந்து பொருள் கொடுத்து அந்த பொருளை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த மற்ற இடத்துல வாங்குறதுக்கும் நம்ம கம்பெனியில் வாங்குறதுக்கும் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குதுன்னு தெரியும். இதுக்கு மேலே நான் இன்னும் என்ன சொல்கிறது சொல்லுங்கள். ஏன்னா எல்லாரையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா வாங்குகிற கஸ்டமருங்களுக்கு வந்து 1 ரூபாய் வீணாகக்கூடாதுன்ட்டு நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லாருமே காசு வந்து கஷ்டப்பட்டு கிடைக்கக்கூடிய பொருள் அது. காசு வந்து யாருக்கும் சும்மா வர்றதில்லை. ஒரு நாள் ஃபுல்லாக உழைச்சா தான் ஒரு 500 ரூபாய் கிடைக்கும். அந்தமாரி தான் அந்த காசு எத்தாந்து நம்மக்கிட்ட கொடுக்க சொல்ல நாங்கள் அதுக்கு நம்பிக்கை, அதுக்குண்டான பொருள் தான் நாங்கள் கொடுக்குறோம், அதுக்குண்டான ரெஸ்பான்சிபிள் கொடுக்குறோம். இதுக்கு மேலே இன்னும் நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஓப்பனாக சொல்லணுன்னா நம்பிக்கை இருந்தால் நம்மக்கிட்ட நீங்கள் டேரெக்டாக எடுக்கலாம், தப்பு இல்லை. நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இல்லையா? உங்களுக்கு என்ன மாதிரி வேணுன்றது கேட்குறீங்களா? எங்களால் முடிஞ்சால் நாங்கள் செஞ்சு தரப்போகிறோம், எங்களால் முடியலனா எங்களால் முடியாது சார்னு சொல்ல போகிறோம், அவ்வளோதான். ஏன்னா இந்த வீடியோ மூலமாக தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம ஃபோனில் சொன்னால் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆக மாட்டேங்குது. வேறு என்ன பண்ண முடியாது, எல்லார்ட்டையும் பேசுகிற மாதிரியே நம்மகிட்ட பேசுறதுக்கு ஆகாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து கஸ்டமருக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு வந்து இந்த வீடியோ தான். இந்த வீடியோவில் நான் எல்லாத்தையும் நான் கஸ்டமருக்கும் சொல்லுவேன், நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம தான் வந்து உங்களுக்கு கேட்குற தகுந்தமாரி நம்ம பண்ணி கொடுத்துன்னு இருக்கிறோம் நாங்கள். இதுக்கு மேலே இன்னும் என்ன வேணும்? அதிலே வந்து சும்மா வந்துட்டு என்ன கேஜி யூஸ் பண்ணுறீங்க, என்ன கம்பெனி யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ டன்ஸ் சுற்றுவீங்கன்னு இதெல்லாம் கேட்டால் நாங்கள் சொல்ல மாட்டோம். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், எந்த அளவுக்கு வந்துட்டு கஸ்டமர்களுக்கு நாங்கள் ஒத்துழைச்சு போயிடுறோன்ட்டு. ஏன்னா இந்த புதுசாக வரவங்களுக்கெல்லாம் புரியணுன்னா நீங்கள் கமெண்டில் பதில் சொல்கிறதுல தான் அவங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்து நம்ம வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். அதேமாரி நம்ம வீடியோவை வந்து புதுசாக பார்க்குற நண்பர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடிக்கடிக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வணக்கம், நன்றி.